வணக்கம் நான் தான் உங்கள் மகாகவி பாரதிதாசன் மாஸ்டர் ரஜினி ராஜா எல்லாம் யார் நீட் தேர்வுல தாலியை கரெக்ட சொல்லுவோம் ஆனா பூனுல மட்டும் கரெக்ட சொல்லவே மாட்டோம் நாங்களெல்லாம் யார் தாலில கூட விட்ட வைக்கலாம் தாலியில கூட பிட்ட வைக்கலாம் ஒரு முழம் தாலியில கூட விட்ட வைக்கலாம் ஆனா மூணு அடி அல்லது நாலு அடி பூணுல விட்டு வைக்க முடியாது ஏன்னா நாங்களெல்லாம் யார் நாங்களெல்லாம் உயிரோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு வெங்காயத்தையும் செய்ய மாட்டோம் அதுவே ஒரு பிணத்தை பிணம் கிடச்சிச்சின்னா அந்த பிணத்தை வச்சு ஜாதி அரசியலும் பண்ணுவோம் மத அரசியலும் பண்ணுவோம் ஏன்னா எல்லாம் யார் இங்கே ஊருக்கே சோறு போடுற விவசாயி சுருக்கமாக சொல்ல போனோம் இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் சாவோம் அதை நாங்கள் தட்டி கேட்கவே மாட்டோம் பட்டு விலைவாசியை எப்படி ஏற்றலாம் மது பிரியவர்களுக்கு என்னென்ன ச சலுகைகள் கொடுக்கலாம் கொரோனாவாது ஜொரனாவாது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்காகவே போராடி அதில் எவ்வளோ கமிஷன் வருது அப்படின்னு யோசிப்போம் ஏன்னா நாங்களெல்லாம் யார் மற்ற மதத்துக்கு மதத்தில் யாராவது இறந்துட்டாலோ இல்லை மற்ற மதத்தில் பிரச்சனை என்னாலோ முதலாளாக போய் நிற்போம் அதுவே இந்து மதத்தில் ஒரு பிரச்சனைனா இந்து மதத்தில் எவனாவும் ஒருத்தன் எத்தனை பேர் செத்தாலும் சரி தான் நாங்கள் அவங்களுக்காக சப்போர்ட்டாக பேசவே மாட்டோம் நாங்களெல்லாம் யார் இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்துவோம் இந்து மதத்தில் உள்ளவங்க மட்டுமே இழிவுபடுத்துவோம் நாங்களெல்லாம் யார் எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை திரும்ப சொல்றேன் எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது முக்கியம் இல்ல எப்படியெல்லாம் சொத்தை சேர்க்கலாங்கிறது தான் முக்கியம் வீடு இல்லாத பாமர மக்கள் எங்களுக்கு முக்கியம் இல்ல எப்படியெல்லாம் வீடை வந்து நம்ம கட்டலாங்கிறது தான் முக்கியம் நாலு வீடு அஞ்சு வீடுன்னு நாற்பதுரைக்கு வக்கு இல்லாம நடு ரோட்ல தூங்குறான்பா அவன் எங்களுக்கு முக்கியம் இல்ல நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடின்னு டார்கெட்டை உயர்த்திட்டே போறான்ப அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா நாங்களெல்லாம் எல்லாம் யார் என்னடா இன்னைக்கு திடீர்னு அரசியல் பக்கம் வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா இந்த பதிவு எந்த ஒரு அரசியல் கட்சியையும் குறிப்பிட்டு பதிவிடவில்லை எல்லா வீரலையும் அவங்கவுங்க வீரில் அந்தந்த ஆட்சியில் எல்லாரும் இப்படி தான் இருந்திருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு செய்தி தானே தவிர வேறு எதுவும் கிடையாது நான் வந்து பிஜேபியோ அதிமுகவோ திமுகவோ பாமகவோ அப்புறம் மாமகவோ எந்த ஒரு கட்சியும் சாராதவன் வேறு ஒன்றும் இல்லை முக்கியமா எனக்கு இன்னொரு ஆதங்கம் என்னன்னா அன்று அனிதாவில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீட் தேர்வு தற்கொலைகள் நான் ஒன்னே தான் கேட்கிறேன் மருத்துவ படிப்பு மட்டும்தான் மகத்தான படிப்பு மத்த படிப்பு எதுவுமே மகத்தான படிப்பு இல்லையா எந்த தொழிலும் கேவலம் இல்லை நண்பா எந்த தொழிலும் கேவலம் இல்லை இப்போ எனக்கு காவல்துறை வேலை தான் வேணும்னு பாஞ்சு வருஷம் வந்து தாமமாக கிடந்த எனக்கு கிடைக்கல அதுக்காக நான் செத்து போயிட்டேன்னா இல்ல இந்த நாட்டில் வந்து எத்தனை பேருக்கு நூத்துல தொண்ணூறு பேருக்கு அவங்க நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருக்கா நினைச்ச வேலை கிடைச்சிருக்கா அப்படி சாவுன்னு நினச்சா அத்தனை பேரும் இன்னி வரைக்கும் செத்துட்டு தான் இருக்கணும் அன்னைக்கு அனிதாவில் தொடங்கிய த தற்கொலைகள் இன்று வரை தொடங்கிற அவங்க பண்ண ஒரு தவறான முடிவு அதுவே ஒரு முன்னுதாரணமா போயிடுச்சு இப்போ இவங்க செத்ததுனால இத பாத்துட்டு அடுத்த வருடம் வந்து இன்னும் நாலு பேர் சாவாங்க அவங்கள பார்த்து இன்னும் நாலு பேர் சாவாங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் அப்படின்னு தான் பாக்கணும் தோல்வியை எப்படி தூக்கி எறியலாம் தான் பார்க்கணும் உங்க நீங்க சாவுறீங்க பரவாயில்ல செத்து ஒழிங்க நீங்க எப்படி வேணாலும் போங்க ஆனா உங்க அப்பா அம்மா ஒரு ஒரு நிமிடம் யோசிச்சு பாத்தீங்களா உங்க அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ இல்லை யாரையாவது யோசிச்சு பார்த்தீங்களா உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்குது யோசித்து பார்த்தீங்களா சில பேருக்கு உங்களை நம்பி ஊரே இருக்குது அதை யோசித்து பார்த்தீங்களா எதுவுமே இல்லை தற்கொலை உடனே தற்கொலை தற்கொலை பண்ணிட்டா போதுமா தற்கொலை பண்ணால் நான் தான் வந்து பலமுறை பண்ணணுங்க பண்ணியிருக்கணுங்க ஏன் வேலை எனக்கு கிடைக்கலையே ஐயோ போயிடுச்சே அப்படிங்கிறதுக்கு ஆசிய கண்டத்தில் நடைபெற்ற கரையத்தை போட்டிக்கு நான் செலக்ட் ஆகி என்னால் போக முடியலையே வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணல அப்போ நான் செத்துருக்கணுமா போலீஸ்க நிறைய வேலை கிடைக்கலையே அப்ப செத்துருக்கணுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க அந்த ஆசை நிறைவேறலைன்னா அதை விட்டுட்டு அடுத்தது வந்து பார்க்கணும் மருத்துவ படிப்பு இல்லையா அடுத்தது வேற ஏதோ பொறியியல் படிப்பு எடுங்க இல்லை வக்கீல் ஆகுங்க இல்லை போலீஸ் ஆகுங்க இல்லை விமானத்துறைக்கு போங்க ஏதாவது ஒரு படிப்பு இருக்கு அதை விட்டுட்டு தற்கொலைதான் என்பது முடிவு இல்லை ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தயவுசெய்து தற்கொலை மட்டும் முடிவை எடுத்துக்காதீங்க ஒரே மூச்சு நின்னா போச்சு அந்த ஒரே மூச்சை எதுக்காக நிப்பாட்டணும் என்ன காரத்துக்காக நிப்பாட்டணும் அதுவாக நிற்கணும் நம்ம நிப்பாட்டணும்னா அது நாட்டுக்காக மட்டும்தான் நிப்பாட்டணும் இந்த நாட்டில் வந்து நம்ம முன்னேறி வரதே மிகப்பெரிய விஷயம் அப்படி முன்னேறினா நம்ம நண்டு கதை மாதிரி ஒன்று முன்னேறினா இன்னொத்தம் கால வாரி விட்டுட்டு தான் இருப்போம் அதையும் மீறி வாழ்ந்து காட்டணும் இதுக்கு பல தலைவர்கள் உதாரணமாக இருக்காங்க இந்த வீடியோ முடிச்சுடேன் இன்றைக்கி ரொம்ப லெந்தாக போயிடுச்சு எனக்கு சரியாக பேச தெரியல என்னோடய ஆதங்கம் தான் வெளிப்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து நீட் தற்கொலைகள் இனி தொடரவே கூடாது உங்களை பார்த்து மற்றவர்களும் இதையே பின்பற்றுவார்கள் நான் இந்த வீடியோவில் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும் இவன் மகாகவி பாரதிதாசன் மாஸ்டர் ராஜா நன்றி 《あれっか》